இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு தான் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையாவே ஆட் பண்ணிட்டாங்க. உங்களோட ப்ரீவியஸ் சிலபஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் லக்ஷ்மிகாந்த் அது இது நீங்கள் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து சமச்சீர் கல்வி புக்கிலே வந்து உங்களுக்கு மோர் தென் எனஃப் அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிகல்ஸ் வந்து இப்போல்லாம் ரொம்ப ரேர். ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, ஆனால் அதே இது வந்து கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மை அப்படிங்கிற ஏரியாவில் இது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இதுலேருந்து வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. டுவெல்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் டுவெல்த்து வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி மற்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து படித்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஆனால் இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து படித்து தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு, அடுத்து சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, தேச கட்டமைப்பின் சவால்கள், பெற்சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்சேர்க்கைகள் அப்படிங்கிறது